அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் வரை பள்ளி கல்வித்துறையில் முதலிடத்தில் இருந்த தமிழகம் இன்று விடிய அரசு நிர்வாக சீர்கேட்டால் 5 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் கௌஷிகா மகாநதியை தூர்வாருவது குறித்து ஆய்வு செய்த அவர், தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற பணிகளில் செலுத்தும் கவனத்தை கொஞ்சம் கூட பள்ளி கல்வித்துறையில் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். உயர்கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை 52% இருந்து 47% குறைந்துள்ளது என்றும், பள்ளி பாடப்புத்தகங்களை விலையேற்றியது தவறு என்றும் தெரிவித்தார். மேலும் விடிய அரசின் மோசமான ஆட்சியில் இளைஞர்கள் போதையின் பிடியில் உள்ளனர் என வேதனை தெரிவித்தார். முதலிடத்தில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு தமிழ் இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்த பள்ளிக்கல்வித்துறை சென்ற ஆய்வில் வந்து 5 இடத்துக்கு போயிருக்கு. இதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 5 இடத்துக்கு ஏன் போச்சு, என்ன எடப்பாடியார் விட்டு போகிற வரைக்கும் முதலிடத்தில் இருந்தது, ஏன் 3 5 இடத்துக்கு போகுது, கிடைக்கக்கூடாத போதைப் பொருட்களை அவன் ஸ்கூலுக்கு முன்னால் வந்து விற்கிறீங்க. இது வந்து கல்வியை அழிக்கக்கூடிய ஒரு உத்தின்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து கொஞ்சம் உதயநிதி ரசிகர் மன்றத்தை டயத்தை கொஞ்சம் அதை ஒத்தி வச்சு அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து டைம் கொடுக்கும்.